மதுரை டு பழனி, பழனி டு கோவை என இரு தரங்களில் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. இந்த இரண்டு சிறப்பு ரயில்களை மதுரை கோவை இடையே ஒரே விரைவு ரயிலாக இயக்க ரயில்வே வாரியம் அனுமதி அளித்துள்ளது. இந்த முன்பதிவில்லாத விரைவு ரயில் 1ஆம் தேதி முதல் இயக்கப்படுகிறது. மதுரையில் காலை 7:25 புறப்படும் ரயில் மதியம் 12:45 கோவை சென்றடையும். கோவையில் பிற்பகல் 2:05 புறப்படும் ரயில் இரவு 7:35 மதுரை வந்தடையும். 14 பெட்டிகளுடைய இந்த ரயில் கூடல் நகர், சமயநல்லூர், சோழவந்தான், வாடிப்பட்டி, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி உட்பட 19 ரயில் நிலையங்களில் நின்று செல்லும்.